சீமான் தான் அவர் கேவல பிடிச்சமான ஒரு மனுஷன். மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் நான், மீடியா மேல ரொம்ப மதிப்பு இருக்கு. அதனால தான் எனக்கு கோவருது. சீமான் கேவலமானவர் தான் கேட்பாரு, நான் கை பிடிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா, நான் பார்த்ததுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு. பட் நீங்க கேட்காதீங்க. நீ முதல்ல வாய மூடையாடா, நீ முதல்ல நீ மூடைய முதல்ல வாய என்ன மரியாதை கூப்பிட்டவனிங்க. நீ போடுங்க, ஐ அம் நாட் டுயிங் பிசினஸ். போயிடு. எதுக்கு பேசுறேன் சாரதி 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 சென்னையில் செய்தியாளருடன் நடிகை விஜயலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சீமானுக்கு ஆதரவாக இருப்பது போல கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த நடிகை விஜயலட்சுமி செய்தியாளரை ஒருமையில் பேசியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜ்குமார். ராஜ்குமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீண்ட காலமாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது பிரெஞ்சு உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடிகையாகவும் நாயகியாகவும் நடித்திருந்த விஜயலட்சுமி புகார் அளித்து வருகிறார். குறிப்பாக தன்னிடம் பழகி தன்னை ஏமாற்றி விட்டதாகவும், தன்னிடம் வந்து பணம் நகைப்படுத்தவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவரை தொடர்ந்து விமர்சிப்பது, சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிடுவது என தொடர்ந்து நீண்டகாலமாக ஒரு புகாராகவே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று சென்னை ஆணையர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் புகார் அளிக்க வந்திருந்தனர். அந்த புகாரில் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அளித்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தன்னை விமர்சித்து வருகிறார்கள், தலைக்குறைவாக பேசுகிறார்கள், தொலைபேசி உள்ளிட்டவர்கள் தொடர்பு கொண்டு தன்னை மிரட்டி வருகிறார்கள் என பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு நாம் தமிழர் கட்சி சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அது தொடர்பாக தற்போது செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது விஜயலட்சுமி கூறி வந்தார். மேலும் தன்னை மிரட்டுவதாகவும், சீமான் தன்னை திருமணம் செய்து கொண்டார், நான் அவரது மனைவி என்ற ஒரு அழுத்தமான கருத்தை முன்வைத்த விஜயலட்சுமியிடம் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பி வந்தனர். தொடர்ந்து அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சி சீமான் தங்களை திருமணம் செய்து கொண்டதற்கான ஆதாரம் இருக்கிறதா, இது தொடர்பான குற்றச்சாட்டு நீங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக மிரட்டல் விடுத்ததாக சுருத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இதனால் கோபமடைந்த விஜயலட்சுமி, நீங்கள் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு ஆதரவாக பேசுவது போல இருக்கிறது, சீமான் தான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தான் ஒருமையில் பேசுகிறார் என்றால் நீங்களும் இப்படி பேசக்கூடாது என திடீரென கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செய்தியாளர் சந்திப்பை விட்டு பாதியிலேயே புறப்பட்டுச் சென்றார். இதையடுத்து மீண்டும் அவரை சமாதானப்படுத்திய உடன் வந்தவர்கள் மற்றும் சில செய்தியாளர்கள் அவரை சமாதானப்படுத்தி அவரை மீண்டும் செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு வந்தனர். அப்போது ஊடகங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது, ஆனால் நீங்கள் தொடர்ந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவது போல இருக்கிறது என ஆவேசமாக பேசினீர்கள். மீண்டும் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி ஒரு கட்சி தலைவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள், திருமணம் செய்து கொண்டதாக கூறுகிறீர்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என கேட்டதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக அந்த செய்தியாளரை விஜயலட்சுமி ஒருமையில் பேசியிருக்கிறார், போடாவாடா உள்ளிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு கடுமையாக கோபப்பட்டு மீண்டும் இந்த செய்தியாளர் சந்திப்பை நான் பேசவில்லை என தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பிலிருந்து வெளியேறி அவர் வசிப்பு காருக்கு புறப்பட்டுச் சென்றார். இதனால் அந்த இடத்துல திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே விஜயலட்சுமி தற்போதுள்ள பல ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சி சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். தொடர்பாக தாங்கள் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் சிலவற்றையும் அவர் வெளியிட்டதோடு இடையில் தனக்கு உடல்நிலை சரியில்லை, தனக்கு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் தான் வீடியோவோ அல்லது ஆடியோ மூலமாக கோரிக்கை விடுக்கும் போது நாம் தமிழர் கட்சியினர் தன்னை மிகவும் தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள் என்று அவர் வீடியோவும் ஏற்கனவே பலமுறை வெளியிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்ந்து நீண்டு வந்திருக்கும் நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற புகாரை அளித்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வந்தபோது இந்த புகார் செய்தியாளருக்கும் விஜயலட்சுமிக்குமான வாக்குவாதமாக மாறியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளையும் விஜயலட்சுமி ஒருமையில் பேசிய வீடியோக்களையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக போலீசார் விசாரணையை துவக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே
நாம் தமிழர் கட்சி சீமான் மீது விஜயலட்சுமி பல முறை காவல் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார். அப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை, தற்போதாவது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையின் காரணமாகவே தான் இப்போது புகார் அளிக்க வந்திருக்கிறேன் என பேசிய நிலைதான் தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பானது கடுமையான வாக்குவாதத்தில் முடிவடைந்திருக்கிறது. சீமான் தான் ஒரு கேவலப்பூச்சி மாதிரி ஒரு மனுஷன்னா மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். நான் மீடியா மேல ரொம்ப மதிப்பு இருக்கு, அதனால தான் எனக்கு கோவருது. சீமான் கேவலமானவர் தான் கேட்பாரு, நான் கைப்பூச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா, நான் பார்த்ததுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு. பட் நீங்க கேட்காதீங்க, நீ முதல்ல வாய மூடையாடா, நீ முதல்ல நீ மூடைய முதல்ல வாய என்ன மரியாதை கூப்பிட்டீங்க, நீ போடுங்க. I'm not going to எதுக்கு பேசுறாங்க, லேடிஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.